அனைவருக்கும் வணக்கம் கோடை காலம் வந்தாச்சு இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியம் குறித்த முக்கியமான சில ஒரு விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நிறைய இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை கன்சைஸ் பண்ணி சொல்கிறேன் நண்பர்கள்டையும் தெரியப்படுத்துங்க முக்கியமாக கோடை காலத்தில் தாவம் எடுக்கும் போதும் சிறுநீர் கழிக்க ஒந்துதல் ஏற்படும் போதும் அடக்காதீங்க அதே மாதிரி ரொம்ப டைட்டாக சாக்கு மாதிரி இருக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டு கணத்த டி ஷர்ட்லாம் நீங்களும் போடாதீங்க உங்கள் குழந்தைகள் போடுறதையும் அவாய்ட் பண்ணுங்க ஆகாரத்தில் அதிக காரம் புளிப்பு ஆகவே ஆகாது காரம் கண்டிப்பாக வேணும்னா நல்ல மிளகு சேர்த்துக்கலாம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பழங்களை ஜூஸ் போட்டு குடிக்கிறத விட நல்லா கடிச்சு சுவைச்சி சாப்பிடலாம் இல்லை ஜூஸ் தான் வேணும்னு அடம்பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல உமிழ்நீரோடு கலக்கிற கலக்குற மாதிரி சுவைச்சி குடிங்க கண்டிப்பாக இனிப்புக்கு அஸ்காங்கிற வெள்ளை சீனி பயன்படுத்தாதீங்க நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ பயன்படுத்தலாம் அல்லது தேன் கூட பயன்படுத்தலாம் பழங்களை அதிகாலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அப்படி சாப்பிடும் பொழுது தான் அந்த முழுமையான சத்துக்களை உடலுக்கும் நம்ம குடலுக்கும் அது கொடுக்கும் கோடை காலத்தில் ஏற்கனவே உடம்பு சூடாக தான் இருக்கும் எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி மேலும் உடலில் தேவையற்ற சூட்டை ஏற்படுத்தக்கூடிய நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறது நேரம் தவறி ரொம்ப லேட்டாக சாப்பிட்றது கவலைப்படுறது கோவப்படுறது டென்ஷன் ஆடுறது தலையில் எண்ணெய் தேய்க்காம குளிக்காமல் இருக்கிறது போன்ற தவறான பழக்கங்களை வழக்கமாக்காமல் பாழ பழகணும் கண்டிப்பாக கோடை காலம்னாலே வியர்குரு பிரச்சனை ரொம்ப பாடப்படுத்தும் வியற்குருவை தடுக்கணுன்னா தினமும் அதிகாலை எண்ணெய் தேய்த்து தலைக்கும் மாலை மேலுக்கும் குளிக்கலாம் துளசி கருவேப்பிலை நெல்லிக்காய் சீரக தண்ணி அன்றாடம் பயன்படுத்தலாம் வெயிலில் ரொம்ப நேரம் அலைகிறதும் தவறு வெயில் நம்ம மீது விழாமல் இருக்க அந்த கருப்பு கலரில் கூட பிடிப்ப பாருங்கள் அந்த கருவெண்ணை மழைக்கால குடைகளை பயன்படுத்துவதும் தவறு வெப்பம் தணிக்க வேப்ப மர நிழலில் இலைப்பாரலாம் வெண்மை அல்லது இளநிற வண்ணக் குடை லைட் கலராக இருக்கக்கூடிய அந்த குடைகளை நம்ம பயன்படுத்தலாம் மலச்சிக்கல் ஏற்படாமல் இருக்கணும்னா பசிக்கும் போது நல்ல மென்று சாப்பிடணும் ருசிக்காக சாப்பிடாமல் ஆரோக்கியத்திற்காக உணவருந்தக்கூடிய அந்த பழக்கத்தினை பழகிக்கொள்ள வேண்டும் சீக்கிரம் தூங்க போகணும் சீக்கிரம் எந்திக்கணும் அதிகாலையில் அந்த கடுக்காய் நெல்லிக்காய் அந்த தான்றிக்காய் சேர்ந்த திரிஃபலாங்கிற பொடி கிடைக்கும் அதை கொஞ்சம் வெந்நீரில் கலந்து குடிக்கலாம் குடல் நல்லா சுத்தமாகும் மலச்சித்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் மனச்சிக்கலும் இல்லாமல் இருக்கும் ஊற வைத்த உலர் திராட்சையும் நல்ல பலன்களை கொடுக்குது உடலை இயற்கையாக குளிர்விக்கக்கூடிய அந்த மாதுளை தர்பூசணி சப்போட்டா போன்ற அந்த சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய எல்லா பழங்களையும் அழகாக சாப்பிடுங்க இந்த வெள்ளரிக்காய் கரும்புச்சாறு வெண்ணெய் நீக்கிய மோர் இளநீர் பதநீர் நொங்கு இந்த எலுமிச்சை பானகாரம் நீராகாரம் கருவேப்பில கொத்தமல்லியில் புதினா இலையில் செஞ்ச சட்னி துவையல் இயற்கை பழச்சாறுகள் பழரசம் எல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்றத நல்ல மென்று சாப்பிடணும் கற்றலைங்கிறது இந்த அலோவீரா சொல்கிறோம்ல உடல் வெப்பத்தையும் குறைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னையும் நல்ல ஒரு சாஃப்டாக வச்சுருக்கும் அப்போது இதை எப்படி பயன்படுத்தலாம் சோறு ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்து ஒரு ஏழு டைம் நல்லா அந்த தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி அதிகாலையில் உள்ளுக்கு சாப்பிட்லாம் நம்ம தலையிலையும் தேய்ச்சிக்கலாம் ஸ்கின்னையும் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க வாரம் ரெண்டு முறை உடல் முழுவதும் நல்லெண்ணெய் அதை ஒரு சாதாரண நல்லெண்ணெயை விட அந்த ந செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி அதில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு கொஞ்சம் காய்ச்சி அதை பயன்படுத்தணும்னா மிகச்சிறந்த ஒரு பலன்கள் கிடைக்கும் குறைஞ்சது ஒரு முக்கால் மணி நேரமாவது ஊற வைக்கணும் வச்சிருந்து நம்ம குளிக்கணும் ஆனால் என்றைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோமோ அன்னைக்கு அசைவமும் சாப்பிடக்கூடாது மத்தியானமும் தூங்கக்கூடாது கோடை காலங்களில் எதிர்ப்பு சக்தியெலாம் ரொம்ப குறைஞ்சிரும் அதனால் வைரஸ்லாம் தொற்று ஏற்பட்டு நிறைய விதம் விதம் விதமான அம்மை நோய்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆகையினால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வாரத்தில் ஒரு நாளாவது வேப்பில இருக்குது பார்த்தீங்களா அந்த வேப்பிலை கொழுந்த பச்சையாக ஒரு கைப்பிடி பறித்து அரைத்து அதிகாலை வெறும் வயிற்றில் அருந்தலாம் அருகம்புல் சாறு அல்லது பொடியினை அவ்வப்போது அருந்தலாம் அதிமதுரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேரை கூட வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து பெருமளவு நம்மளை காப்பா